फ्रेंड्स वेलकम टू क्राउन टेस्टी समेल पाकुम्बोळदे कंडुपिडिच्चिरुप्पींग इप्पो नम्म செய்ய போற ரெசிபி என்னன்னு மிளகு பொங்கல் ரெசிபி தான் ஆல்ரெடி நம்ம மிளகு பொங்கல் ரெசிபி வீட்ல செய்யற சாதாரண முறையில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுவே ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ செய்யற இந்த முறை கல்யாணத்துல நம்ம சாப்பிடும்போதோ ஹோட்டல்ல சாப்பிடும்போதோ எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல செய்ய போறோம் இதுக்கு நான் ஒரு பிரஷர் குக்கர்ல தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் தண்ணியோட அளவு நான் பிறகு சொல்றேன் இதில ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்க்கிறேன் நீங்க வீட்ல செய்யும் பொழுது பச்சரிசியா இருந்தாலும் பரவாயில்லை பச்சரிசி நொய்யா இருந்தாலுமே பரவாயில்லை சேர்த்துக்கோங்க எந்த கப்ல பச்சரிசி அலக்குறீங்களோ அதே கப்ல அதே அளவு பாசி பயறு சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சமமான அளவு சேர்த்திருக்கேன் இதற்கு தேவையான அளவு உப்பு இதனோடே சேர்த்துறலாம் நம்ம இது வேக வைக்கும் பொழுதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இதல சேர்த்துறலாம் நெய் சேர்க்கிறதுனால அடி பிடிக்காம வரும் ஃபங்க்ஷன்ல எல்லாம் செய்யும் பொழுது அவங்க பெரிய பாத்திரத்துல வச்சு அப்படியே ஓபன்ல விட்டு செய்வாங்க நம்ம வீட்ல நம்மளோட தேவைக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு செய்றோம் அப்படிங்கற பட்சத்துல நம்ம குக்கர்லயே சமைச்சுக்கலாம் அதனால நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் வேக வைக்க போறோம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு இருக்கோம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சமயத்துல குக்கரோட மூடி போட்டு வெயிட் போட்டு வேக விட்டுடுங்க நான் யூஸ் பண்றேன் இந்த குக்கரோட கெபாசிட்டிக்கு நான் 4 விசில் கொடுத்தேன் நீங்க அதர்க்கேச்சர் போல கொடுத்துக்கோங்க ஆனா அது நல்ல குழைவா வேகணும் இப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இதுக்கு தாளிப்பு எப்படி அப்படிங்கறத நம்ம ரெடி பண்ணிடலாம் அதாவது பாதி அளவு பிரஷர் போன பிறகு தாளிக்க நீங்க ரெடி பண்ணிடலாங்க இல்ல உங்களுக்கு டவுட் இருந்தா ஓபன் பண்ணி பார்த்துட்டு கூட ரெடி பண்ணலாம் நெய் சேர்க்கறேன் நெய் 50 கிராம் அளவுள்ள நெய் சேர்க்கறேன் இந்த நெய் சூடேறிட்டு இருக்க சமயத்துல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கணும் மிளகு தான் ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் மிளகு சேர்க்கும் பொழுது இது போல ஒரு தட்டு நீங்க இது மேல வச்சி லைட்டா மூடி வெச்சுக்கோங்க ஏனா மிளகு அப்படியே வெடிக்கும் இல்ல தூரமா நீங்க தள்ளி நிக்க வேண்டியிருக்கும் பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இதனோட சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுக்கணும் முந்திரி பருப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சி வறுக்க கூடாது லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தீங்கன்னாதான் அது உள்ள வரைக்கும் நல்லா உங்களுக்கு வறுபட்டு வரும் அந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர்லையும் ஒரே மாதிரி மாறும் அதற்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் தாளிச்சுக்கலாம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஒரு முறை ரெண்டு முறை கலந்து விட்டுடுங்க இதெல்லாம் சேர்க்கும் பொழுது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க 1.5 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் நம்மளோட மிளகு பொங்கல் நல்ல கமகமன் வாசனையோட இருக்கணும் அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் நல்லா கரெக்டான அளவில் சேர்த்தா தாங்க வாசனை அதிகமாக இருக்கும் நீங்கள் குறைவாக சேர்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு அந்த வாசனை வர அந்த சமயத்தில் பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க அதற்கு பிறகு இது போல் நல்லா புதுசான கருவேப்பிலையை 2 கொத்து அளவு உருவி இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையோட வாசனை இந்த பொங்கலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க கட்டி பெருங்காயம் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் இது போல் ஊற வச்சு கரைச்சி அதை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க பெருங்காய வாசனையோட இந்த நெய்யோட மணத்தோட நம்மளோட பொங்கல் நல்லா கம கமன் ரெடியாக போகுது இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு அந்த சைடு ப்ரெஷர் ஃபுல்லாகவே போயிருக்கும் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது போல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதற்கு பிறகு மூடியை ஓப்பன் பண்ணுங்கள் டைரெக்டாக அப்படியே ஓப்பன் பண்ணிட வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா குழைவாக வெந்திருக்கும் அதாவது எவ்வளோ நல்லா நமக்கு குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவு நமக்கு குழைவாக வெந்தாதான் நம்ம கரண்டியிலேருந்து எடுக்கும் பொழுது அப்படியே நமக்கு அதாவது கரண்டியிலேருந்து அப்படியே வழுக்கிட்டு விடும் சிலருக்கு இதை விட முந்தின பதம் பிடிக்கும் அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் ஒரு விசில் குறைச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம வெந்திருக்க அரிசி பருப்பில் சேர்த்துடலாங்க சூப்பராக கம கமனு அப்படி கரண்டியிலேருந்து வழுக்கிட்டு விழற அளவுக்கு ஒரு பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் இந்த பொங்கலுக்கு எவ்வளவு தண்ணி அப்படிங்கிற அளவு நம்ம சொல்லலை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பில் அரிசி அளக்குறீங்க அப்படின்னா அதே கப்பில் இன்னொரு 1 கப்பு நீங்கள் பருப்பு அளப்பீங்க அந்த 1 கப் அரிசி பழைய அரிசியாக இருந்ததுன்னா அதுக்கு 3¾ கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் புது அரிசியாக இருந்ததுன்னா 3½ கப் அளவு தண்ணி சேர்க்கணும் பருப்புக்கு 3½ கப் அளவு தண்ணி சேர்க்கணும் இதே போல் நீங்கள் கால்குலேட் பண்ணி எத்தனை கப்பில் நீங்கள் அரிசியும் பருப்பையும் எடுக்கிறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணிவிட்டு கரெக்டான பதத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்தீங்கன்னா இது போல் நல்ல கரண்டியிலேருந்து அப்படியே வழுக்கிட்டு விழற மாதிரி ஒரு பொங்கல் ரெசிபி ரெடி ஆகிடுங்க தண்ணியோட அளவை கவனத்தில் வச்சுக்கிட்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்
இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. இது போல விதவிதமான ரெசிபிஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.